ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அகஷி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மஞ்சப்பை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மூணு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னா, லைஃப்பில் நம்ம அன்றாடம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு ஒன்று தோணும். என்ன தோணும்? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆமாம், யாருக்கு நம்ம என்ன தீங்கு செஞ்சோம், என்ன தப்பு செஞ்சோம், ஏன் நம்ம லைஃப்பில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அந்த மாதிரி நமக்கு தோன்ற விஷயங்களை, குறிப்பாக எனக்கு தோன்ற விஷயங்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இதை வார வாரம் ஒரு ஒரு எபிசோடாக பண்ணலாம் நான் ஒரு நம்பிக்கையில் அதை ஆரம்பிக்கிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற மூணு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் விஷயம் இந்த கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசம் என்ன பிரச்சனை அப்படின்றது. ரெண்டாவது, இந்தியாவில் ஏன் இன்னும் கொரோனா சமூக பரவலாக மாறவே இல்லை அப்படின்றது. மூணாவது, மோடி அவர்கள் ஒரு மிக பெரும் சாதனை ஒன்று செஞ்சுருக்காரு, அது என்ன சாதனை அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு மேட்டருக்கு போகலாம். முதல்ல இந்த கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசம் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம். இந்த கந்தசஷ்டி கவசத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கந்தசஷ்டி கவசம் வந்து தொன்மையான தமிழ் இலக்கியம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து 19ஆம் நூற்றாண்டு, அதாவது 1940-50க்குள்ளே விடுதலைக்கு பின் தான் இது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து பெங்களூர்காரர், அதாவது பாலன் தேவராயன் சுவாமிகள் தான் இந்த கந்தசஷ்டி கவச பாடலை எழுதியிருக்காரு. ஆரம்பத்தில் அவர் எழுதின புதுசில் பெருசாக புகழ் பெறலைனாலும், அதுக்கப்புறம் சூளமங்கலம் சகோதரிகள் சேர்ந்து இணைஞ்சு பாடி பாடி இதை மிகவே பிரபலமாக்கிட்டாங்க. இந்த கந்தசஷ்டி கவசத்தில் இருக்க பாடல்கள் என்ன அர்த்தத்தை சொல்லுது, இந்த பாடல் எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு, இது ஏன் இதெல்லாம் சொல்ல வருது அப்படின்ற ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. ஒவ்வொரு மதத்துக்குமான ஒரு நம்பிக்கை அப்படின்றது ஒன்று இருக்குது. அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் இன்னொரு மதத்தை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக கோபம் வரதான் செய்யும். தன்னோட நம்பிக்கையை இன்னொருத்தையும் புண்படுத்தாமல் அவன் நம்பிக்கையை காப்பாற்றி போகணும் அப்படின்றதான் எல்லா ஐதீகங்களும் சொல்லுது. முழுமையாக எல்லா மதங்களும் சொல்ல வருது அன்புன்ற ஒன்றை தான் அப்படின்னு இருந்தாலுமே கூட, நம்ம நம்மளுடைய தேவைக்காக சில வழிபாட்டு முறைகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். அதே நேரம் ஆளுக்கு ஒரு பாதன் பிரிஞ்சு போயிட்டு இருக்கும்போது, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க திரும்ப 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 கடவுள் இருக்குன்றவங்களை ஏன் திரும்ப திரும்ப நோக்கடிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. எந்த ஒரு விஷயத்தையும், ஈவன் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் வந்து அண்ணா அவர்களாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே கடவுள் மறுப்பு கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவங்க தான். ஆனால் அவங்க சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கைகள் எல்லாமே யார் மனதையும் புண்படுத்தாமல் நோகாமல் ரொம்ப வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொன்னாங்க. ஆபாசமான விஷயங்களை அவங்க நோட்டீஸ் பண்ணி சொல்லும்போது கூட ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப தெளிவாக அதை அழகாக சொன்னாங்க. இப்படிலாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்றது. இன்னொரு விஷயம், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பாடலாக அவங்க நினச்சிட்டு இருக்க விஷயத்த உட்காந்து அதை வந்து எழுத்தெழுத்தாக கூட்டி வார்த்தை வார்த்தையாக சேர்த்து புள்ளிவரம் சொல்கிறேன்ற பேரில் அள்ளி விடுறதுலாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒன்றாக இல்லை. கண்டிப்பாக கருப்பர் கூட்டம் அப்படின்ற அந்த சேனலில் வந்து அந்த சில வீடியோக்களில் பேசப்பட்டது எல்லாமே கண்டிப்பாக யாராக இருந்தாலும் புண்படக்கூடிய வகையில் தான் அது இருந்துச்சு. அதை இன்னும் பொறுப்பான முறையில், கொஞ்சம் தெளிவான முறையில் பேசியிருக்கலாம். ஸோ எங்களோட பஞ்சப்பை சேனல் சார்பாக அவங்களுக்கு நாங்கள் ஆழ்ந்த கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். சாமி இருக்குன்னு சொல்கிறவங்க கோயிலுக்கு போய் கும்பிடுங்க, சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க கோயிலுக்கு போகாதீங்க. எதுக்கு தேவையில்லாமல் போகிறவங்களை தடுக்கணும், போகாதவங்களை இழுக்கணும், அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போக வேண்டியதானே, என்ன நான் சொல்கிறது. இந்த வீடியோ நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம், ஏன் இன்னும் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்திலலாம் ஏன் சமூக பரவல் நடக்கவே இல்லை, இந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்ன்றது ஏன் கொரோனா விஷயத்தில் ஸ்டார்ட் ஆகவே இல்லை அப்படின்றதான். இந்த கொரோனா சமூக பரவல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தது வந்து ஒரு கொரோனா வார்டு. அந்த வார்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, யூபியில் இருக்குது. இந்த வார்டில் திடீர்னு பேஷண்ட்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு பைப்பு கலண்டு விழுந்து தண்ணி பொது பொதுன்னு மழை மாதிரி விழுக ஆரம்பிச்சிருச்சு. என்னடான்னு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் விசாரித்து அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு, வேறு ஒன்றும் இல்லை, அதனால் பைப்பு கலண்டுருச்சு, தண்ணியை கொஞ்சம் நேரத்தில் நிப்பாட்டிடுவோம், டேங்க்கு காலியாகிடுச்சுன்னா தண்ணி நின்றுடும்ல, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை திரும்ப பார்த்து பைப்பை தூக்கி நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த லட்சணத்தில் இருந்தால் நம்ம எப்படி முத இடத்துக்கு வர்றது? அதாவது கொஞ்சம் ஒரு 6-7 வயசுக்குள்ளே விவரம் தெரிஞ்ச குழந்தைங்களை கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லும், ஏன் கூட்டம் கூட்டமாக மக்களுக்கு இந்த நோய் பரவுதுன்னு. ஆனால் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்திருக்கா, எனக்கு வந்திருக்கா, இல்லை இல்லை, அப்புறம் ஏன் இது சமூக பரவல்னு சொல்கிறீங்க, சமூக பரவலாம் கிடையாது, அப்படியே ஒரு ஆளாக தொட்டு தொட்டு தான் வருது அப்படின்றார். அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் மார்க்கெட்லாம் இழுத்து மூடுறாங்க, பஸ்ஸே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக நிற்காதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரில. ஒரு 10,000 பேர் இருக்கிற கூட்டத்தில் மொத்தமாக போய் 10,000 பேர் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு வெளியில் வரும்போது அது ஒரு 1,000-1,500 பேருக்கு திடீர்னு தொற்று வருது அப்படின்னா, அதுக்கு பேர் சமூக பரவல் தானே அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சமீபத்தில் 10,275 பாசிட்டிவ் கேஸு, 37 இறப்புகளை சந்தித்த கேரளா முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
ஆமாங்க, எங்கள் ஏரியாவில் வந்து சமூக பரவல் ஆயிடுச்சு, கேரளா ஃபுல்லாகவே வந்து கம்யூனிட்டி ஃப்ரெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார் ஓப்பனாக. எப்படி வெறும் 37 இறப்புகளுக்கு, ஆனால் மொத்த இந்தியாவில் 1,10,125 கேஸும் 25,036 பேர் இறந்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷவர்தன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் கிடையாது, சமூக பரவலாம் ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர் சொல்கிறத நம்புறதா இல்லை அவர் சொல்கிறத நம்புறதான்னு தெரில. என்றைக்கு இந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டுன்றது ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஆமாம் வந்துருச்சுன்னு ஒத்துக்குவாங்கன்னு நான் யோசித்து பார்த்தேன்னா, ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொரோனா வந்து எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாலோ இல்லை எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்டாலோ தான் ஆமாப்பா, ஒரு மொத்த சமூகமே இந்த பரவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு பேர் தான் சமூக பரவல்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க நான் நினைக்கிறேன். மதுரையில் சில ஏரியாக்கள்லாம், அதாவது தண்ணி ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஏரியாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு மோட்ரு போட்டாங்க அப்படின்னா தண்ணி, போர் தண்ணி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தொட்டி நிறைஞ்சிடும், மற்றவங்களே யாரும் போர் போட மாட்டாங்கள்ல. அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஆட்கள் கொரோனா எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா, 8 மணிக்கு மேலே வெளில வராதிங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் லீவு, அதாவது எப்படி சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு வந்து இன்றைக்கி வந்து பக்கம் யார் வெளியில் வரமாட்டாங்க, நீ தேவையில்லாமல் டியூட்டி பார்க்காத பெருசாக போய் வேலையை பாருங்க, கொரோனா அடித்து அனுப்பிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணிக்கு மறுபடியும் டியூட்டிக்கு வர சொல்கிற மாதிரி இருக்குது லீவு கொடுக்குறது. அந்த அளவுக்கு தான் அங்கே ஆட்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்குன்னு சொல்லும்போதும் முந்தின நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பலசரக் கடையிலையும் மீன் கடையிலையும் கறிக்கடையிலையும் எவ்வளோ பெரிய கூட்டம் நிற்குது அப்படின்றது அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பர் பார்த்தாலோ இல்லை அன்னைக்கு 24 மணி நேரம் செய்தி சேனல்களை பார்த்தாலோ நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பட் இதெல்லாம் தாண்டி இவங்க எந்த நம்பிக்கையில் இந்த ஸ்ப்ரெட்டை மொத்தமாக நிப்பாட்டிட முடியும், இந்த பரவலேருந்து நம்மளால் வெளியில் வந்துட முடியும் அப்படின்னு நம்புகிறாங்கன்றது தெரில. மக்களுக்கான விழிப்புணர்வை கொடுக்க வேண்டிய இதே அரசாங்கம் மக்கள் வெளியில் போகிறதுக்கான ஓட்டைகளையும் திறந்து விட்டால் அவங்க அழகாக போயிட்டு வரதான் செய்வாங்க. நம்ம ஆட்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சிக்கன் சாப்பிட்டு பழகிட்டான், திடுதுப்புன்னு ஞாயிற்றுக்கிழமை உனக்கு லீவு, வீட்டில் உட்காரு, உனக்கு எதுவும் கிடைக்காது, சாம்பார் வச்சு சாப்பிட்னா என்ன பண்ணுவான், இப்படி தான் சனிக்கிழமை கறி கடைக்கு ஓடுவான். ஸோ முதல்ல இந்த கொரோனா டைம் டேபிளை ஒழிங்க, சமூக பரவல் ஆச்சா இல்லையான்னு வாயத்திலிருந்து சொல்லுங்கள். 3வது விஷயம், வெறுமனே மாஸ்க்கு போடுங்க, ஊரடங்கு வீட்டில் இருங்க, பொது முடக்கம் வீட்டில் இருங்கன்ற வெற்று பேச்சுவார்த்தைகள்லாம் பேசாமல் அடுத்து என்ன பண்ணுறன்றதை கொஞ்சம் தெளிவாக யோசிங்க. இதுதான் நாங்கள் கேட்டுக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கடைசி விஷயம், அதாவது 3வது விஷயம் என்ன அப்படின்னா, மோடிஜி அவர்கள் செய்த சாதனை என்ன. ஆமாம், மோடிஜி வந்து இன்றைக்கி ஒரு சாதனை செஞ்சுருக்காரு. நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ட்விட்டரில் இருக்கார், அது ட்விட்டரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அவர் வந்து 60 மில்லியன் ஃபாலோயர்களை கடந்து விட்டார், அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. இந்த ரெக்கார்டு வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா போப்பாண்டவரே வந்து 59 மில்லியன் தான் இருக்கார், இவர் 60 மில்லியன் வந்துட்டார். இவருக்கு மேலே இருக்க ஒரே ஆள் வந்து ட்ரம்ப் தான். ஸோ ட்ரம்ப்பையும் தட்டி காலி பண்ணிட்டா நம்ம மோடிஜி தான் முதலாக இருப்பார் அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆரவாரமாக ட்விட்டரில் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து மோடிஜிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு தோணிச்சு. என்ன அப்படின்னா, அவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் சில இந்தியாக்களை பெற்று போட்டார். என்ன இந்தியா பெற்று போட்டார் அப்படின்னா, மேக் இன் இண்டியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்கில் இண்டியா, ஸ்டார்ட் அப் இண்டியா இப்படின்னு சொல்லி நிறைய இந்தியாக்களை அவர் பெற்று போட்டார். இந்த இந்தியாக்களோட நிலைமையெல்லாம் என்ன? 2வது விஷயம், என்றைக்கு நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து உட்காந்து பேச போகிறீங்க? 8 மணிக்கு வீடியோ போடுறீங்களே தவிர என்னைக்காவது உட்காந்து பேசுவீங்களா? எங்கள்கிட்டன்னு ஒரு 4-5 கேள்வி இருக்குது. நான் ஏன் இப்படி வீடியோவில் கேள்வி கேட்குறேன்னா, நீங்களும் எப்படி உட்காந்து மைக்கு முன்னாடி அவங்கள்ட்டையும் நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன்னு சொல்ல போகிறதில்ல. அதனால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எப்பயும் போல போகிற போல மித்ரான்னு ஒரு வீடியோ கொடுக்க போகிறீங்க. நானும் அதனால் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். எல்லார் அக்கௌண்ட்லையும் 15 ரூபா போடுறேன்னு சொன்னீங்க, அது சுத்த பொய்ன்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு தடவை சொன்னாங்க. அது என்னாச்சு? இப்படி நிறையா கேள்விகள் இருக்குது. தயவு செஞ்சு கூடிய சீக்கிரம் வந்து பத்திரிகையாளர்களை சந்திங்க. நானும் மைக்கு தூக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து 2 கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். பண்ணுவீங்களா மோடிஜி? இன்றைக்கி பார்த்த இந்த 3 விஷயம் மாதிரி இன்னும் நம்ம லைஃப்பில் நாம் யாருக்கு என்னடா தீங்கு செஞ்சோம், நமக்கு ஏன்டா லைஃப்பில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறையா தோணும். அதைத்தான் வாரம் வாரம் நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் பாஸ், இதெல்லாம் லைஃப்பில் நடந்திருக்கு பாஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களுடைய முந்தின வீடியோ ராமர் நேபாளியா அப்படின்ற வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் எங்களை மெய் சிலிக்க வச்சிருச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மஞ்சப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அகஸ்டின், நன்றி.